தொழில் வளர்ச்சியில் முதலிடம் பெற வேண்டும் என்பதே தமிழக அரசின் இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஹூண்டாய் கார் தொழிற்சாலையில் அந்நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட 1 கோடியாவது காரை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்றார். தமிழகத்தை தெற்காசியாவிலேயே முதலீட்டுக்கு மிகவும் உகந்த மாநிலமாக மாற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த நிறுவனம் மிக குறுகிய காலத்தில் 1 கோடி கார்களை உற்பத்தி செய்திருப்பதோடு மட்டுமன்றி இந்தியாவில் 2வது பெரிய கார் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில் அதிக கார்களை உற்பத்தி செய்து இப்பகுதியை மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றிய பெருமையும் ஹூண்டாய் நிறுவனத்தை சாரும் என்று அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் பிரிவில் மட்டும் 31,30,000 கார்களை உற்பத்தி செய்திருப்பதோடு தமிழகத்தின் வளர்ச்சியிலும் தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் ஆலையை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொழில் முதலீட்டிற்கு நம்பிக்கை மிகவும் அவசியம் என்ற நிலையில் தற்போதைய அரசு பதவியேற்ற குறுகிய காலத்திற்குள்ளாகவே முதலீட்டிற்கு உகந்த அரசாக அடையாளம் காணப்பட்டிருப்பது பெருமிதம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியடைந்த முதல் மாநிலமாக மாற்ற உறுதி பூண்டிருப்பதாகவும் தொழில்துறையினர் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். பின்னர் காஞ்சிபுரம் அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்தியபின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அண்ணாவின் பெயரில் அரசு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார்.